மீனராசி நண்பர்களே சுகமான நாள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் சில நேரங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலையே அப்படினு வருத்தப்படுவீல் அத பத்தி கவலைப்படாதீங்க பொறுத்தோர் பூமி ஆழ்வார்ங்கற மாதிரி எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி ஆறதுக்குனான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் அரசியல் ரீதியா இருந்துருக்கவா அரசாங்க ரீதியா இருந்துருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதா இருக்கும் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்க கூடிய வாய்ப்புகள் ஒரு கான்டாக்ட்ஸ் அந்த கான்டாக்ட்ஸ் அப்படியே வைடா நீங்க வந்து பெருசாக்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும் உங்களுடைய பேச்சு அந்த பேச்சு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடியதா இருக்கும் பிறருக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலா இருந்துருக்கும் வாகனங்கள் வாங்குறதுக்கு இந்த தினத்துல உகந்த நாள் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தேவி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்துல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே நமக்கு யதார்த்தமா பார்த்துட்டோம்னா ஒரு ரொம்ப ஆபத்து கால நகர நெருங்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை போக்கக்கூடியவர் யாரு அப்படினு பார்த்தீனா காளி அந்த பயத்தை போக்கக்கூடியவர் யாரு அப்படினா துர்கை அந்த பயத்தை போக்கக்கூடிய யாரு அப்படினா பைரவி பயத்தை போக்கக்கூடிய யாருனா பைரவர் நரசிம்மர் இப்படி சுவாமியினுடைய நாமத்தை நம்ம சொல்லிண்டே போலாம் அடுத்து பார்த்தீட்டேனா நம்ம கருப்பண்ண சுவாமி முனீஸ்வர பகவான் இப்படி நிறைய தெய்வத்தை பத்தி நம்ம சொல்லிண்டே போலாம் இல்லையா அந்த மாதிரி பயத்தை போக்கறதுக்கும் அதே மாதிரி தெளிவற்ற விஷயங்களை தெளிவாகிறதுக்கும் நம்மளுடைய எதிரி தொல்லைகள் போறதுக்கும் நமக்கு தடைகள் நீங்கிறதுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வந்து இரத்த சந்தன வழிபாடு அப்படினு சொல்லுவாங்க இந்த இரத்த சந்தனம் அப்படினு பார்த்துட்டீனா கடயில கேட்டா தெரியும் இந்த இரத்த சந்தனத்தை அழகா ஒரு இதுல குழைச்சுக்கோங்க குழைச்சிட்டு அதை நல்லா கட்டி சந்தனமா வெச்சுக்கணும் அப்படி கட்டி சந்தனமா வெச்சிட்டு அந்த கட்டி சந்தனத்தை சுவாமியினுடைய பாதத்துல அல்லது மார்பல வெச்சிரணும் அப்படி வெச்சிட்டு சுவாமியினுடைய படம் இருக்குலையா அந்த படத்திலே அப்படி வெச்சிட்டு ஒரு நாள் முழுக்க சுவாமியினுடைய பாதத்துல இருந்து அடுத்த நாள் கார்த்தால அந்த சந்தனத்துக்கு நடுவுல லேசா தண்ணியை குழைச்சு ரெண்டு மஞ்சளை வெச்சு அதுக்கு மேல ஒரு கற்பூரத்தை வெச்சு தீபாராதனை காண்பிக்கணும் அப்படி காண்பிச்சு அந்த சந்தன பொடிய அதாவது அந்த இரத்த சந்தன கட்டியாக இருக்கறத குழைச்சிட்டு தினம் தினம் நீங்க நெற்றியில வெச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் சரி சார் இந்த வழிபாடு எங்க நாம பண்றோம் அப்படினு பார்த்துட்டேனா பிரசித்தி பெற்ற பகவதி அம்பாள் கோயில்ல இந்த இரத்த சந்தன வழிபாடு பண்றா அந்த வழிபாடுடைய ஒரு பிரதிநிதி வழிபாடு தான் இந்த வழிபாடு இத நீங்க பண்ணி பாருங்க பெரிய அளவுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும் பயங்கள் போகும் நமக்கு தொல்லைகள் தீரும் நமக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் சில நேரம் பதட்டம் இருந்தா பதட்டம் போகும் ஏதேனும் வீட்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கற சம்சயம் கவலைகள் இருந்தா அந்த கவலைகள் நம்மளை விட்டு போகும் அது பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆக இரத்த சந்தன வழிபாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படினே சொல்லலாம் அந்த காலத்துல அதுவும் அந்த காலம் மட்டும் இல்லாத இந்த காலத்துல கூட கோயில்ல நீங்க அபிஷேகம் பண்ணா சுவாமிக்கு சந்தனத்தை வைத்து எடுத்து கொடுக்கிற வழக்கங்கள் நீங்க பாப்பீங்க இன்னைக்கும் பழனியில திருத்தணி போன்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல இரவு போகும் பொழுது சுவாமி கிட்ட சந்தனத்தை வெச்சிருவா அடுத்த நாள் கார்த்தால அந்த சந்தனத்தை கையில கொடுப்பா நம்ம சாப்பிட்டுக்கணும் நெற்றியில இடமாட்டோம் இல்லையா இந்த மாதிரி இந்த இரத்த சந்தன வழிபாடை நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும் ஒருவேளை சார் எனக்கு இரத்த சந்தனம் கிடைக்குமா ஏதாவது வழி இருக்கானா நான் வாங்க கூடிய இடம் நம்பர் 7397394829 அவங்க கிட்ட தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க இத நீங்க வழிபட்டு பாருங்க சரி எத்தனை நாள் இத பண்ணிக்கிறது நீங்க ஒரு தடவை பண்ணினா அந்த சந்தனத்தை டெய்லி நெற்றியில இட்டுண்டாலே போதும் பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படி மந்திரம் சொல்லும்போது என்ன சார் சொல்லணும் ஓம் பகவதம்பிகையே நமஹ ஓம் பகவதி அம்பிகையே நமஹ ஓம் பகவதி அம்பிகையே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் இல்ல பகவத்யே நமஹ இல்ல பகவத்யே நமஹங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம் நன்றி